நாலு வருஷத்துக்கு ஒரு படம் அப்படிங்கிற மூமெண்ட்லேயே இருந்தவர் தான் சிம்பு. லீஃப் வருடத்தில் பிறந்தநாள் வர்றது போல தான் சிம்பு ரசிகர்களுடைய நிலையும் இருந்துச்சு. ஆனால் இப்போ நிலைமையே தலைகீழை. சிம்பு இப்போ புது சிம்புவை அவதாரம் எடுத்திருக்காரு. அடுத்தடுத்து படம் நடிக்கிறதுன்னு ரொம்பவுமே பிஸியாக இருக்காரு. இந்த வருஷம் மட்டும் சிம்புவுக்கு நாலு படங்கள் ரிலீஸ் ஆக இருக்கு. அது என்னென்ன படங்கள்னு பார்க்கலாம். சுசீந்திரன் இயக்கத்தில் சிம்பு நடிப்பில் உருவாகி இருக்க படம் ஈஸ்வரன். கொரோனா லாக்டவுன் நேரத்தில் திண்டுக்கல் பகுதியில் ஒரே செட்டியுள்ள 28 நாளைக்குள்ள எடுத்து முடிக்கப்பட்ட படம் தான் ஈஸ்வரன். நிதி அகர்வால், நந்திதா ஸ்வேதா, பாரதி ராஜா, காளி வெங்கட் உள்ளிட்ட பலரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. விடுமுறையின்றி முழு படத்தையும் முடிச்சு கொடுத்தாரு சிம்பு. சென்சாரில் யூ சான்றிதழோட ஜனவரி 14 ரிலீஸ் ஆக இருக்கு. ஒருவேளை திரையரங்க இருக்கைகள் அனுமதியில் குழப்பம் ஏற்பட்டால் கொஞ்சம் தள்ளி போகலாம். ஆனால் ஜனவரியில் ரிலீஸுன்றது உறுதி. சிம்பு நடிப்பில் தற்பொழுது தயாராகி வருவது மாநாடு. வெங்கட் பிரபு இயக்கத்தில் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் இந்த படம் தயாராகி வருது. 2 முன்னாடியே துவங்க வேண்டியது. சிம்பு படப்பிடிப்புக்கு வராததால் ஆரம்பிக்க முடியாமல் போயிருச்சு. கைவிடப்பட்டது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கடந்த வருஷம் பிப்ரவரியில் படப்பிடிப்பை மறுபடியும் துவங்கினாங்க. சிம்புவே வந்தாலும் கொரோனா விடுறதா இல்லை. படப்பிடிப்பு மறுபடியும் ரத்து. அதுக்கப்புறம் ஊரடங்கில் கொடுத்த தளர்வுக்கு பிறகு படப்பிடிப்பை ஆரம்பித்தாங்க. சமீபத்தில் நிவர் புயலின் போது படக்குழு பாண்டிச்சேரியில் தான் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க. புயலே வந்தாலும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டு நடித்து கொடுத்தாரு சிம்பு. இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தற்பொழுது சென்னையில் நடந்துட்டுருக்கு. பிரம்மாண்ட மாநாடு செட்டில் படப்பிடிப்பு நடக்குது. தற்போது கிளைமேக்ஸ் சீன்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதோட முடிஞ்சிடும். மே மாதத்துக்குள்ள மாநாட்டை எதிர்பார்க்கலாம். மாநாடு படத்தை முடித்த கையோட அடுத்த துவங்க இருக்கும் படம் 10 சிவராஜ்குமார் நடித்த மஃப்டி அப்படிங்கிற கன்னட படத்துடைய தமிழ் ரீமேக் தான் 10. ஒரிஜினல் வெர்சனுடைய இயக்குனரே இந்த படத்தையும் இயக்கிட்டு இருந்தார். அப்போ சொல்லிக்காமல் பாதியிலேயே ஷூட்டிங்கில் இருந்து கிளம்பிட்டார் சிம்பு. இப்போ தான் மிகப்பெரிய சேஞ்ச் ஓவர் காட்டி தமிழ் சினிமாவையே ஆச்சரியப்பட வச்சிட்ருக்க சிம்பு 10 டீமையும் ஆச்சரியப்படுத்தினார். மறுபடியும் படத்தை ஆரம்பிக்க சம்மதமும் தெரிவித்தார். ஆனால் இயக்குனரை மட்டும் மாற்றியிருக்காங்க படக்குழுவினர். சில்லுன்னு ஒரு காதல், நெடுஞ்சாலை படங்களை இயக்கிய கிருஷ்ணா தான் இந்த படத்தை இயக்குறாரு. ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பதாகவும் சொல்லப்படுது. படத்தில் சிம்பு கூட சேர்ந்து கௌதம் கார்த்திக்கும் நடிச்சிட்ருக்காரு. கௌதம் கார்த்திக்கு ஜோடியாக பிரியா பவானி சங்கர் நடிக்கிறாங்க. இந்த வருட ரிலீஸாக 10 திரைப்படமும் இருக்கும். நடிகை ஹன்சிகாவுடைய 50 படமாக உருவாகி வருவது மகா. ஜமீல் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த படத்தை மதியழகன் தயாரிச்சிட்ருக்காரு. இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் சிம்புவும் நடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பின் போது தான் கொரோனா பரவ ஆரம்பிச்சது. தற்பொழுது படப்பிடிப்பை முடிச்சிட்டாங்க. ஜிப்ரான் இசையில் படத்துக்கான பாடல் பணிகள் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. படத்தை கோடை விடுமுறைக்கு வெளியிட இருக்காங்க படக்குழுவினர்.